நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. அது ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்ய போகிறோம், வேறு லெவலாக இருக்க போகுது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். அண்ட் யார் யார் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி விட்டுருங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விறகை வந்து பற்ற வச்சாச்சு. இதுக்கப்புறம் பானையை வச்சு பிரியாணி செஞ்சிருவோம். A few inches later. கைஸ் சமைக்க ஆரம்பிக்கலாம். நெய் ரெண்டு கரண்டி போட்டாச்சு, அடுத்தது எண்ணெய் கொஞ்சம். நம்ம வந்து பட்டை, அரிசி பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃப், அதுக்கப்புறம் ஏலக்காய் இப்போ நம்ம இதில் போட போகிறோம். வந்து நாலு ஆனியன் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்டுட்டு கோல்டன் கலர் வரி வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். கேஸ் நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு வந்துருக்குங்க, பார்க்க போகிறீங்களா? நம்ம பாடி கார்டு, இவங்க தான் நம்ம பாடி கார்டு. பாடி கார்டு செகண்ட் பாடி கார்டு, செகண்ட்லாம் தானே பாருங்க. பாடி கார்டு, இன்னும் ஒரு பாடி கார்டு வந்து உள்ளே இருக்காங்க, அப்புறம் காட்டுறேன் அந்த பாடி கார்டை. சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். வந்து சொல்ல மாட்டேன்ட்டேன், பிரியாணி வந்து எத்தனை பேருக்கு சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, 4 பீப்புள், 4 பேருக்கு சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஒரு தொமேத்தோ, பெரிய தொமேத்தோவோ, 2 சில்லி நம்ம போடுறோம் உள்ள. சமைக்கும் போது மழை வந்துருச்சு காய்ஸ், மழை. பரவாயில்ல, இந்த வைப்புலேயே சமைக்கலாம். மழை பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது, நான் பிக்காமல் வந்து சரி பரவாயில்ல, இந்த வைப்பில் நம்ம சமைக்கலாம். பாருங்க மழை தெரிச்சுக்கிட்டு வருது, கோவிந்தாதான் போல. இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கரண்டி சேர்த்துக்கிறோம். பூண்டு 1 கரண்டி. காய்ஸ் மழை பாருங்கள் பிச்சுக்கிட்டு வருது, ஃபோன்லாம் நனைஞ்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம இதுலேயே பிரியாணி செய்வோம். நிலஞ்சிக்கிட்டுக்கே இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் காய்ஸ், நிலஞ்சிக்கிட்டுக்கே இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். மழை பாருங்கள், இங்கே வந்து பட்டை பூ, அப்புறம் பிரியாணி லீஃபு, யோகர்ட்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இதில் நான் கோழியில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து நேற்றே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் காய்ஸ். நம்ம இதில் போட போகிறோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி யாராவது எந்த சேனலாச்சும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சது பார்த்துருக்கீங்களா? குடம் பிடிச்சிக்கிட்டே பிரியாணி செய்கிறது, அதுவும் மழையில். எந்த சேனலில் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பண்ணியிருக்காங்க இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன், இதில் புதினா இலையும் போட்டு பிளான் பண்ணியிருக்கேன் காய்ஸ். நான் ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். சிக்கன் வந்து ஹாஃப் குக்காக நான் மூடி வைக்கிறேன், ஏன்னா நம்ம இது முடிஞ்சு டம் பண்ணணும். நம்ம ப்ரோ எங்கேயும் நடத்த போகாது. ப்ரோ எங்கே போக போகிறீங்க? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எங்கே போகிறீங்க? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எங்கே போகிறீங்க? உங்களை கிட்டே வேலையாக போச்சு, மழை வந்து வந்துருக்கீங்க, வீடு இல்லையோ? இந்த ரைஸ் தான் நம்ம போட்டோம், இங்கே பாருங்க, பாஸ்மதி ரைஸு. இதில் தான் நம்ம போட்டு இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் காய்ஸ், இது வந்து பாஸ்மதி ரைஸ். நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி லீஃப் போட்டு, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய்,
இது வாசம் தூக்குது கைஸ். தண்ணி வந்து நல்லா குடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஹாஃப் குக் பண்ண போகிறோம். இது நல்லா கலக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். செம்ம வாசமாக இருக்குது கைஸ், இப்பயே சாப்பிட்லாமனு தோணுது. ஐயோ என்ன பண்ணுறது, ஒன்றும் சோறு போடாமல் எப்படி சாப்பிட்றது கைஸ்? இது வந்து ஹாஃப் குக் ஆச்சு. இப்போ நம்ம இது வந்து வறுத்துட்டு போகிறோம். வறுத்தடி ஆச்சு, வேற லெவலில் மனம் மணங்குது பாருங்க. நல்லா நீட் நீட்டாக இருக்குது ரைஸ். இப்போ வந்து நம்ம இதில் போட போகிறோம். சிக்கன் ஹாஃப் குக் ஆச்சு, இப்போ நம்ம ரைஸ் போட போகிறோம். சாஃப்ரானோ பண்ணிடும் கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். கடைசியில் வந்து நம்ம புதினா போடுறோம் வாசமாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போ நம்ம டம் பானை போடுறோம் கைஸ். டம் நம்ம கொஞ்சம் நெய் போடுறோம். நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டேன் டம்மு பண்ண போகிறோம். இந்த பாருங்க, நெருப்படா நெருங்கடான மாதிரி நமக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபாயில் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து எதுக்கு போடுறோம்னா, இல்லை இருக்க ஆவி வந்து வெளியே போகாதுனால இருக்கிறதுனால. சரி, நீங்கள் வந்து நம்ம வீடியோ பண்ணியே ஆகணும், பிரியாணி பண்ணியே ஆகணும் சொல்லி தான் இங்கே வந்து. மலையிலையோ சரி இடி வந்தாலும் சரி நம்ம வந்து நீங்கள் பிரியாணி செய்யணும். இங்கே பாருங்கள் பிரியாணியை மேக்கிங் ஆகுது. ஸோ இதே எதுக்கு மேலே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வெளியே வராமல் வந்து சரியா. நம்ம இன்னொரு மாடி கடிப்பாராக வந்திருக்காங்க. நம்ம குக் பண்ணிட்டோமா இல்லை பார்க்க வந்திருக்காங்க. பிரியாணி பங்கு கேட்க வந்திருக்காங்க பாருங்கள். மூஞ்சி அந்த சைடு திருப்பி வச்சுட்டாங்க. செகண்ட் கொடுத்தத பிரியாணி கொடுப்ப சொன்னாங்க. செகண்ட் கொடுத்து ஹலோ, பிரியாணி வேணுமா உங்களுக்கு? பிரியாணியா? பிரியாணி செகண்ட் தாங்க. குட் கேர்ள். நம்ம வச்சு 15 மினிட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்க போகிறோம். ஓ, செம்ம வாசமாக இருக்குது கைஸ். எனக்கு இப்போ வேறு பசி எடுத்துச்சு. சாஃப்ரான் போட்டதால பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஐயோ பசிக்குதே. இது நல்லா ஒரு நாள் மேரினேட் பண்ண மாதிரி இருக்கும். வேறு நாள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. கேஸ் மலையில் சமைச்சி போது போதுன்னு வச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம். சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை வறுவல். இது வந்து கார்ன்ஃப்ளவர் உப்பு அரிசி மாவு, அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சு இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுவல் பண்ண போகிறோம். கைஸ் பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கோல்டன் கலரில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோம். வறுவல் செய்ய போகிறோம். முதல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் பட்டை பூ, ஏலக்காய், பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 ஸ்பூன், ரெட் சில்லி 1 ஸ்பூன். ரொம்ப உரப்பு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் ரொம்ப சேர்த்துக்கலாம். ஸ்பூனு உப்பு அந்த ஃப்ரை பண்ண பற்றி இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா சிகப்பாக போட்டுட்டு வந்திருக்கு. ஸோ காஸ் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கரம் மசாலா கார்ன்ஃப்ளவர் அப்புறம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை எல்லாமே செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். பிரியாணி காஸ், பிரியாணி. ஸோ காஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் அதிரசம், வடை. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பிடும்போது ஸ்வீட் இருக்குன்னு, அதனால அதிரசம் இருக்குது. அது சாம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ பண்ணுங்க. வேற லெவலில் பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பர் காய். இந்த மசாலா இருக்குது பாருங்க, ஜூஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் பண்ணுங்க, செம்ம ஜூஸியாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது சிக்கன். வேற லெவல். இது நான் சாப்பிட்டு எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடணும். இன்றைக்கி செம்ம பசியாக இருக்கேன். இன்றைக்கி
வேற லெவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அமுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒன்று நல்ல கண்டென்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டுறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.